ஹே ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம ரொம்பவே வித்தியாசமான ஒரு தாய் ஹாரர் மூவி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். கண்டிப்பா எண்டிங் வரைக்கும் அப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்கும்ன்றதே நம்ம கெஸ் பண்ணிருக்கவே மாட்டோம். சோ ஹாரர் ஃபேன்ஸ் எல்லாரும் ஹெட்போன்ஸோட ரெடி ஆகிக்கோங்க. நாம இன்னைக்கு பார்க்க போற படம் 2013 ரிலீஸ் ஆன ஹஷிமா ப்ராஜெக்ட். படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க இப்பதான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ண விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓப்பனிங்ல மூணு பசங்க ரெண்டு பொண்ணுங்கன்னு அஞ்சு பேர் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஸ் டீமை காட்டுறாங்க. நிக், அலெக்ஸ், டாக், நைனா அண்ட் மேம். இவங்களோட வேலை என்னன்னு பார்த்தோம்னா, ஹாண்டடான பிளேஸுக்கெல்லாம் போய் அங்க பேய் இருக்கா இல்லையான்னு வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. இப்போ கூட கொலை நடந்த ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. அங்கே வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ சடனாக அவங்க கேமரால ஒரு கொடூரமான பேய் தெரியுது. பாய்ந்து போய் கேமராவை எடுத்துட்டு பார்க்குறாங்க. நேர்லேயுமே அந்த பேய் அவங்க கண்ணுக்கு தெரியுது. பயத்தில் அலறி அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்போது அந்த வீடியோ எடுத்துட்டு ஃபோர் ஃபிலிம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு வராங்க. மேனேஜரும் வீடியோவெல்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்கு, நாங்கள் ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணிட்டு கால் பண்ணுறோம்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாரு. என்னன்னு பார்த்தா அஞ்சு பேருமே படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த வேலையுமே செட் ஆக மாட்டுது, எந்த இடத்துலையுமே வேலை கிடைக்க மாட்டேது. அட்லீஸ்ட் இந்த வீடியோவை யூடியூப்லாச்சும் அப்லோட் பண்ணலான்னு அலெக்ஸ் சொல்கிறான். அதே போல நயனாவும் வீட்டுக்கு வந்தோடனே அந்த வீடியோவை யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கான். சோ அப்பதான் தெரியுது நயனாவும் அலெக்ஸும் ரிலேஷன்ல இருக்காங்க. நயனா குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு ஏஞ்சி போயிடறான். அப்போ அலெக்ஸ் பக்கத்துல யாரோ நடந்து போற மாதிரி இருக்கு. ஆனா நயனா பாத்ரூம்ல தான் இருக்கா. இதை பார்க்கும்போது அலெக்ஸ்க்கு ரொம்பவே பயமா இருக்கு. இவங்க அப்லோட் பண்ண வீடியோவை யூடியூப்ல எக்கச்சக்கமான ஆளுங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வாரத்திலேயே கிட்டத்தட்ட 2 lakh வியூஸ் வந்துருது. இதை பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பயங்கர சந்தோஷமா இருக்கு. அப்போ அவங்க வீடியோவுக்கு கோஸ்ட் லேண்ட்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனில இருந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க. உங்க ஒர்க் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நம்பர் கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னுமே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அந்த கோஸ்ட் லேண்ட் ஒரு மிகப்பெரிய கம்பெனி. கரெக்டா அப்போன்னு பார்த்து நிக்குக்கு ஒரு கால் வருது. என்னன்னு பார்த்தா அவன் விஜே வேலைக்கு அப்ளை பண்ணிருப்பான், இன்டர்ன்ஷிப்காக கால் பண்ணிருக்காங்க. உடனே அந்த இடத்துக்கு இன்டர்வியூக்கு போறான். ஃப்ரெஷர்ன்றனால அவனை பெருசா மதிக்கல, இருந்தாலும் 2 months இன்டர்ன்ஷிப் பண்ணலாம்னு சொல்லிடுறாங்க. அதே நேரம் மத்த 4 ஃப்ரெண்ட்ஸும் கோஸ்ட் லேண்ட் கம்பெனிக்கு வந்திருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய மேனேஜர் உங்க வீடியோ எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இனிமே நீங்க எங்களுக்காக ஒர்க் பண்ணலாம்னு சொல்றாரு. என்ன வேலைன்னு அலெக்ஸ் கேட்கும் போது ப்ராஜெக்ட் ஹெச்ன்னு சொல்றாரு. ஹாரரான்னு கேட்டா இல்ல ஹஷிமான்னு சொல்றாரு. உலகத்தோட டாப் 5 ஹாண்டடான பிளேஸ்ல நாகசாக்கியில இருக்கக்கூடிய ஹஷிமாவும் ஒண்ணு. இங்க எப்படி வீடியோ எடுத்தீங்களோ அதே போல ஹஷிமாக்கும் போய் எடுத்துட்டு வரணும்னு சொல்றாரு. ஆனா ஜப்பானுக்கு போற அளவுக்கு எங்க கிட்ட ஃபண்ட் இல்லைன்னு டாக் சொல்லிட்டு இருக்கான். அதை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்பட வேணாம், எங்க கம்பெனில இருந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம், நீங்க போயிட்டு வந்தா மட்டும் போதும்னு மேனேஜர் சொல்றாரு. இப்ப அப்படியே நைட் ஆகுது. அலெக்ஸ் ஜோயின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் கிட்ட பெட் வச்சு மேட்ச் விளையாண்டுட்டு இருக்கான். ஆனா எல்லா டைமும் அவன் தோத்து போறதுனால ஜோய்க்கு அவன் தான் எக்ஸ்ட்ரா காசு கொடுக்க வேண்டியதா இருக்கு. கரெக்டா நயனா அங்க வந்து கூட்டிட்டு போயிடுறான். இதோட கொஞ்ச நாள் கடந்து போகுது. அவங்க யூடியூப் வீடியோக்கு 1 million வியூஸ் வந்துருது. அது மட்டும் இல்லாம கோஸ்ட்லேண்ட் கம்பெனி எக்கச்சக்கமான அமௌண்ட் தரேன்னு சொன்னனால அவங்க ஜப்பான் போலான்னு முடிவு பண்றாங்க. ஆனா நிக் வரலன்னு சொல்லிடுறான். ஏன்னா அவன் இன்டர்ன்ஷிப் போற கம்பெனியே நல்ல கம்பெனி தான், சேலரியும் நல்லா கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா 5 ஒன்னாதான் வரணும்னு மேனேஜர் சொல்லியிருப்பாரு. அதனால எல்லாரும் சேர்ந்து நிக்க கன்வின்ஸ் பண்றாங்க. இதோட எல்லாரும் ஜப்பான் போறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அதுக்காக அன்னைக்கு நைட் சின்னதா ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க. அப்பதான் தெரியுது நீட்டமா முடி வச்சுட்டு டாக்னு ஒருத்தன் இருக்கான. அவன் அந்த குரூப்லயே இருக்க மேன்ற பொண்ணை லவ் பண்றான். ஆனா அவகிட்ட சொல்ல டாக்குக்கு தைரியம் இல்ல. நீ சொல்றதுக்குள்ள வேற யாரும் சொல்லிட போறாங்க, தைரியமா போய் பேசுன்னு நாயனா அனுப்பி வைக்கிறான். அவன் சொல்றதுக்குள்ள அலெக்ஸ் அங்க வந்துடுறான். இதோட அடுத்த நாள் எல்லாரும் ஜப்பானுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. அங்க தாய் லாங்குவேஜ் பேசுற சத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு டூரிஸ்ட் கைடா கோஸ்ட்லேண்டோட மேனேஜர் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்காரு. சோ இப்ப எல்லாரும் ஹஷிமா ஐலாண்டுக்கு போயிட்டு இருக்காங்க. போற வழியிலேயே அந்த ஐலாண்ட பத்தின சில விஷயங்களை சத்து சொல்லிட்டு இருக்காரு. 1890 அந்த ஐலாண்டா ஒரு சுரங்கமா யூஸ் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 5000 மக்கள் அங்க வாழ்ந்திருக்காங்க. ஆனா சடனா ஒரு நாள் அந்த மக்கள் எல்லாருமே காணாம போயிட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் என்ன ஆச்சுன்றது இப்ப வரைக்குமே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே அவங்க ட்ரிப்பும் கண்டினியூ ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறது சேட்டப் பண்ணுறதுன்னு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பிரேக்குக்காக ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணுறாங்க. அப்போன்னு பார்த்து லைட்டாக நிலநடுக்கம் வருது.
அலெக்ஸுக்கு லைட்டாக அள்ள விடுது. ஆனால் ஜப்பானுக்கு வந்துட்டு இதெல்லாம் இல்லைனா எப்படி சரியாக போய்ட்டு விடுன்னு நிக் சொல்லிட்டு இருக்கான். இதோட எல்லாரும் ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ண வராங்க. அங்கேருந்து ஹஷிமா ஐலாண்டுக்கு 2 மணி நேரத்தில் போட்டில் போயிடலான்னு சொல்கிறாங்க. இப்போயே அங்கே போகலான்னு அலெக்ஸ் கேட்கும்போது நைட் டைமில் ஹஷிமா ஐலாண்டுக்கு எந்த ஒரு போட்டுமே போகாதுன்னு கைட் சொல்லிட்டு இருக்காரு. பக்கத்துலேயே பீச் இருக்கனால நைனா மே டாக் 3 பேரும் பீச்சுக்கு போயிடுறாங்க. அலெக்ஸும் நிக்கும் மட்டும் லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு ரூமுக்கு போறாங்க. போற வழியில ஒரு அழகான பொண்ணை பாக்குறாங்க. அந்த பொண்ணு லைட்டா சிரிக்கிறா. உடனே அவ என்ன பார்த்துதான் சிரிச்சான்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அதே நேரம் வெளிய எக்கச்சக்கமான காக்காங்கெல்லாம் கத்திட்டு இருக்கு. தாய்லாந்து நம்பிக்கைப்படி அது ஒரு மிகப்பெரிய அபசகனம். ஆனா அப்போதைக்கு அதை பெருசா யாரும் எடுத்துக்கல. இப்போ அப்படியே நைட் ஆகுது. எல்லாரும் அவங்க ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப சடனா நிக்குக்கு ஒரு வித்தியாசமான சவுண்ட் கேக்குது. பார்த்தா அவன் மூஞ்சிக்கிட்ட முடியா இருக்கு. பயந்து போய் பெட்ஷீட்டை ஓபன் பண்ணி பாக்குறான். அதுக்குள்ள ஒரு கொடூரமான பேய் இருக்கு. ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்ல எதையோ பேசிட்டு இருக்கு. நிக்குக்கு பயங்கரமா அள்ள விடுது. அவனால எதுவுமே செய்ய முடியல. இப்ப அப்படியே அலெக்ஸ பார்த்தான். அவன் ரூம்குள்ள இருந்து எட்டி பாக்குறான். வரும்போது ஒரு அழகான பொண்ணை பாப்பான. அந்த பொண்ணு இப்ப நிக்கோட ரூம்குள்ள போயிட்டு இருக்கான். உடனே அங்க இருக்க வென்டிலேஷன் வழியா எட்டி பாக்குறான். அவன் மூஞ்சு முன்னாடியும் ஒரு கொடூரமான பேய் தான் தெரியுது. இதோட காலையில ஆகுது. எல்லாரும் ஹஷிமாக்கு போறதுக்காக ரெடி ஆகிருக்காங்க. அப்போ அந்த ஹோட்டல்ல ஒரு பொண்ணோட போட்டோ இருக்கு. அதை பார்த்தா முன்னாடி நாள் பார்த்த பொண்ணு மாதிரியே இருக்கேன்னு நிக் கேக்குறான். பார்த்தது இருக்கட்டும், அந்த பொண்ண உன் கூட உன் ரூம்ல பார்த்தேனேன்னு அலெக்ஸ் சொல்லிட்டு இருக்கான். ஆனா நிக்குக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல போல சும்மா கலாய்க்கிறியான்னு கேட்டுட்டு இருக்கான். கரெக்டா அப்போன பார்த்து கைட் அங்க வராரு. அவர்கிட்ட சொல்லி ஹோட்டல் மேனேஜர் கிட்ட போட்டோல இருக்க பொண்ணு யாருன்னு கேட்க சொல்றாங்க. அவரும் கேக்குறாரு. பார்த்தா அந்த பொண்ணு தான் ஹோட்டல் ஓனரோட பொண்ணு. ஆனா பல வருஷத்துக்கு முன்னாடியே அந்த பொண்ணு இறந்து போட்டதா சொல்றாங்க. அலெக்ஸுக்கும் நிக்குக்கும் பயங்கரமா அள்ள விடுது. நாங்க முன்னாடி நாள் பார்த்தோம், எங்களை பயன்படுத்ததா சொல்றீங்களான்னு கைட் கிட்ட கேக்குறாங்க. இல்ல இது உண்மைதான், அந்த பொண்ணோட பேரு மிக்கோ. அவ ஒரு பையனை லவ் பண்ணா. ரெண்டு பேரும் ஹஷிமாக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிருந்தாங்க. ஆனா அப்பன்னு பார்த்து மிக்கோவோட லவ்வர் ஒரு முக்கியமான வேலையா ஃபாரினுக்கு கிளம்பி போயிட்டான். அவன் ரிட்டர்ன் வருவான்னு மிக்கோ வெயிட் பண்ணி உடம்பு சரியில்லாம இறந்து போயிட்டதா அங்க இருக்கக்கூடிய மேனேஜர் சொல்லிட்டு இருக்காரு. இதோட எல்லாரும் போட்ல கிளம்புறாங்க. ஹஷிமா ஒரு சபிக்கப்பட்ட இடம், அங்க போற எல்லாருக்குமே ஏதோ தப்பா தான் நடக்குது, உங்களுக்கு எல்லாம் பயமாவே இல்லையான்னு கைட் கேக்குறாரு. எங்களுக்கு அதுல எல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பான்னு பார்த்து அவங்க போட்டுக்கு மேல காக்காங்க பறக்க ஆரம்பிக்குது. அதோட ரெக்கெல்லாம் போட்டுக்குள்ள பிஞ்சு விழுந்துட்டு இருக்கு. அதை பார்க்கும் போதுதான் அவங்களுக்கு லைட்டா பயம் வருது. ஆனா ஐலாண்டுக்குள்ள வந்துடுறாங்க. ரொம்பவே சின்ன ஐலாண்டு தான். அதுக்குள்ள கொஞ்சம் பில்டிங்ஸ் எல்லாம் இருக்கு. உள்ள நின்னு ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நைனாக்கு அங்க யாரோ அவங்கள வாட்ச் பண்ற மாதிரி தோணிட்டு இருக்கு. சட்டுவும் முடிஞ்ச அளவுக்கு எதையும் தொடாதீங்க, வெளியிருந்தே வீடியோ எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அவர் சொல்றதை யாருமே காதுல வாங்குறதா இல்ல. அந்த பில்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளோர் மொத்தமா இடிஞ்சு போய் கிடக்கு. அந்த செவத்துல எக்கச்சக்கமான ஜாப்பனீஸ் பேரை எழுதி வச்சிருக்காங்க. அதெல்லாம் இறந்து போனவங்களோட பேருன்னு சொல்லி அங்கேயும் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. அலெக்ஸ் கை காலை வச்சுட்டு சும்மா இருக்காம அந்த செவத்துல அவனோட பேரையும் எழுதுறான். அடுத்ததா மாடிக்கு போலான்னு பாக்குறாங்க. வழியில எக்கச்சக்கமான காக்காங்கெல்லாம் உட்காந்துருக்கு. அத கல்லை விட்டு அடிச்சு துரத்தி விட்டுறாங்க. சட்டு ரொம்பவே பயந்து போயிருக்காரு. நான் மாடிக்கு வரல, நீங்க மட்டும் போயிட்டு சீக்கிரமா வந்துருங்கன்னு சொல்லிடுறாரு. அலெக்ஸ் நிக் ஒரு ரூம்குள்ளயும் மத்த 3 பேரும் வேற ஒரு ரூம்குள்ளயும் போய் பாத்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சின்னதா பொம்மை இருக்கு, அதுக்கு கீ கொடுத்து பாக்கலான்னு அலெக்ஸ் சொல்லிட்டு இருக்கான். ஆனா அந்த பொம்மை ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு 4 அடி எடுத்து வச்சோன்னு அந்த பொம்மை தானாவே ஓட ஆரம்பிக்குது. திரும்பி பார்த்தா ஸ்டாப் ஆகிடுது, மறுபடியும் ஓடுது. சரி பரவாயில்ல, இந்த இடத்த விட்டே போயிடலான்னு நிக் சொல்லிட்டு இருக்கான். இப்போ அப்படியே அந்த பொம்மை பக்கத்துல பார்த்தா ஒரு கொடூரமான குட்டி பேய் தான் உட்காந்துருக்கு. இன்னொரு பக்கம் நயனாவும் எதையோ பார்த்து ரொம்ப பயந்து போயிடுறான். என்னாச்சுன்னு ஃப்ரெண்ட்ஸ் கேட்கும்போது எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒரே இடத்துக்கு வராங்க. அப்போ பயங்கரமா காத்தடிக்க ஆரம்பிக்குது. எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு சன்செட் குள்ள இங்கிருந்து கிளம்பிடலான்னு டாக் சொல்லிட்டு இருக்கான். சரின்னு எல்லாரும் தனித்தனியா போய் பாக்குறாங்க. அலெக்ஸ் இருக்கக்கூடிய ரூம்ல ஒரு ஜாரும் தூசி படிஞ்ச போட்டோ ஃப்ரேமும் இருக்கு. ஃப்ரேமை தொடச்சிட்டு பார்த்தா ஹோட்டலில் பார்த்தா மிக்கோவோட ஃபோட்டோ தான் அங்கே இருக்கு. மிக்கோவோட சாம்பலையும் என்கேஜ்மெண்ட் ரிங்கையும் ஹஷிமால தான் வச்சிருக்கிறதா மேனேஜர் சொல்லியிருப்பாரு.
போட்டோவை வைக்கும்போது அலெக்ஸோட கைப்பட்டு தெரியாம அந்த ஜார் கீழே விழுந்து உடஞ்சிருது. அதுக்குள்ள இருந்து சாம்பலா பறக்க ஆரம்பிக்குது. பார்த்தா அதுக்குள்ள மிக்கோவோட என்கேஜ்மெண்ட் ரிங்கும் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரத்துக்குள்ள அலெக்ஸ் யாருக்கும் தெரியாம அதை எடுத்து வச்சுக்கிறான். இறந்தவங்களோட சாம்பல் கண்ணில் பட்டா பேய்களை பார்க்க முடியும்னு தாய்லாண்டில் ஒரு நம்பிக்கை இருக்குன்னு மே சொல்லிட்டு இருக்கான். ஸோ நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி மிக்கோவோட சாம்பலை எடுத்து அப்படியே காதில் தூவி விட்டுறான். சாம்பல் எல்லார் கண்ணுலையும் பட்டுருது. இதோட இங்கிருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு அஞ்சு பேரும் கிளம்புறாங்க. பார்த்தா அந்த இடத்துல பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சில சம்பவங்கள் எல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அப்போ ஒரு ஆளை பெட்ல வச்சு தூக்கிட்டு போறாங்க. அவரு டக்குன்னு நேனாவோட கையை பிடிச்சு எடுத்துடுறாரு. அவளுக்கு பயங்கரமா தலையெல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம பயங்கரமா பூகம்பம் வர ஆரம்பிக்குது. பயத்துல திருச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. பில்டிங் எல்லாம் இடிஞ்சு விழுந்துட்டு இருக்கு. அலெக்ஸ் தெரியாம அவன் கையில இருக்க கேமராவை கீழே விட்டுறான். எடுக்கிறதுக்குள்ள அந்த இடமும் ஓட்டையாகுது. பின்னாடி வந்த நிக் அதை எப்படியோ எடுத்துட்டு வந்துடுறான். ஒரு வழியா ஜஸ்ட் மிஸ்ல எல்லாரும் தப்பிச்சு வெளியே வராங்க. ஒவ்வொருத்தர் மூஞ்சிலையும் ஒரு கிலோ பயம் தெரியுது. இனிமே அந்த பக்கம் கூட தலை வச்சு படுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இதுக்கு மேல அங்க வேற எதுவும் வேலை இல்லைன்னு தாய்லாந்துக்கே ரிட்டர்ன் வந்துடுறாங்க. அன்னைக்கு நைட் டாக், நிக், நைனா இவங்க மூணு பேரும் மட்டும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டாக் உயிரோட இருக்க பூச்சியெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்போன்னு பார்த்து நல்லா பண்ணு மாதிரி ஒரு ஆளுங்க வராரு. இந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கு ஆல்ரெடி தெரிஞ்சவர் தான். இத்தனை நாளாக எங்கே போயிட்டு வந்தீங்க, ஆளே காணோன்னு கேட்கும்போது ஹஷிமா ஐலாண்டுக்கு போயிட்டு வந்ததான் நைனா சொல்கிறோம். இதை கேட்டோன்னே அவர் முகமே மாறுது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நானும் என் டீம் கூட அங்கே போயிருந்தேன். ஆனால் சடனாக என் கூட ஒர்க் பண்ண பாதி பேர் எங்கன்னே தெரியாமல் மறைஞ்சு போயிட்டாங்க. எங்கள் ப்ரொடியூசருக்கு கூட எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமல் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டாரு. என் கண்ணில் இறந்தவங்களோட சாம்பலை போட்டனால அடிக்கடி பேயெல்லாம் தெரியுதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்குற மூணு பேரும் ரொம்பவே சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க. இதோட நைனாவும் வாஷ்ரூம் யூஸ் பண்றதுக்காக வரோம். அங்க பார்த்தா யாரோ அழக்கூடிய சவுண்ட் கேக்குது. பார்த்தா ஒரு கொடூரமான உருவம் தான் நின்றுட்டு இருக்கு. கடைசியில பார்த்தா அது சாதாரண பொண்ணு தான். யார்கிட்டயோ போன்ல சண்டை போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறோம். இப்ப அப்படியே அலெக்ஸை பார்த்தோம்னா அவன் வீட்டு கதவை வேற தட்டுறாங்க. பார்த்தா ஜோயி தான் நின்றுட்டு இருக்கான். அவன் கிட்ட பெட்டு வச்சு தோத்து போயிருப்பான. அந்த காசெல்லாம் சீக்கிரமா கொடுக்க சொல்லி மிரட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறோம். இன்னொரு பக்கம் நிக் ஹஷிமா ஐலாண்ட்ல எடுத்த போட்டோவெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அதுல மிக்கோவோட போட்டோவும் இருக்கு. அதெல்லாம் பார்க்க பார்க்க அவனுக்கு உடம்பெல்லாம் ஏதோ பண்ற மாதிரி இருக்கு. அமைதியா போய் படுத்துக்கிறான். அப்போ மின்னல் வெளிச்சத்துல பார்த்தா மிக்கோவோட ஆவி அவனை கட்டி பிடிச்சிட்டு படுத்திருக்கு. இப்ப அப்படியே அலெக்ஸ பார்த்தா வீடியோவெல்லாம் எடிட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப சடனா அவன் பேரை சொல்லி யாரோ கூப்பிடக்கூடிய சவுண்ட் கேக்குது. அவனும் பயத்துல சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கான். ஆனா அங்க யாருமே இல்ல. சடனா ஒரு கொடூரமான கை வந்து அவன் மூஞ்ச பிடிக்க ஆரம்பிக்குது. கடைசியில இது எல்லாமே அலெக்ஸோட கனவு தான். அடுத்த நாள் காலையில அலெக்ஸும் நைனாவும் சேர்ந்து வீடியோ எடிட் பண்ணலான்னு பாக்குறாங்க. பார்த்தா எல்லா ஃபைல்ஸுமே கரெக்ட் ஆகிருக்கு. உடனே நிக்கு கால் பண்ணி வர சொல்றாங்க. ஏன்னா அவன் தான் கேமராக்கு இன்சார்ஜ். எல்லா வீடியோஸுமே அங்க பார்த்தப்ப நல்லா தான் இருந்துச்சு. இப்போ எப்படி இப்படி ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸுமே அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் அலெக்ஸ் மட்டும் இதை ஏற்றுக்கிறதா இல்லை. நிக்கோட பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்கான். அப்போ தான் அலெக்ஸ் கையில் ஒரு ரிங் இருக்கிறத நிக் கவனிக்கிறான். அந்த ரிங் மிக்கோவோட என்கேஜ்மெண்ட் ரிங். உடனே வீட்டுக்கு வந்து இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்குறான். அது அப்படியே மேட்ச் ஆகுது. ஆனால் நிக் இதை பற்றி யார்கிட்டையுமே சொல்லலை. இப்போ அப்படியே அலெக்ஸை பார்த்தோன்னா அந்த ரிங் அவன் விரலை விட்டே வரமாட்டேது. மே அலெக்ஸ்க்கு கால் பண்ணிட்டே இருக்கான். ஆனால் அவன் எந்த காலையுமே அட்டன் பண்ணலை. அதே நேரம் நிக்கை பார்த்தோம்னா அவன் வேலை செய்கிற இடத்துல பயங்கரமாக திட்டு வாங்கிட்டு இருக்கான். ஏன்னா வேலைக்கும் சரியாக வரதில்ல, ஒழுங்காகவும் பண்ண மாட்டேன்னு சொல்லி செம்மையாக திட்டுறாங்க. செட்டை விட்டு எல்லாரும் கிளம்பிடுறாங்க. நிக் மட்டும் அவனோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கான். அப்போ சடனாக அவன் கழுத்தில் யாரோ கை வைக்கிற மாதிரி இருக்கு. பயந்து போய் ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா மிக்கோவோட கொடூரமான உருவம் தெரியுது. அப்போ எப்படியோ அதை சமாளிக்கிறான். கொஞ்ச நேரத்தில் அந்த உருவமும் அங்கேருந்து மறைஞ்சு போயிடுது. இப்போ அப்படியே அலெக்ஸை பார்த்தோன்னா அவனுக்கு ஹஷிமால நடந்த சில விஷயங்கள் எல்லாம் கனவா வந்துட்டு இருக்கு. பயந்து போய் ஏஞ்சி உட்காந்துக்கிறான். அப்போ அவன் செவரு ஃபுல்லா செத்து போனவங்களோட பேரா வர ஆரம்பிக்குது. பார்த்தா கடைசியில இதுவுமே அலெக்ஸோட கனவு தான். இப்பதான் மிரண்டு போய் ஏஞ்சி உட்காறான். ஒருவேளை மிக்கோவோட ரிங்கை போட்டுக்கனால தான் இப்படிலாம் நடக்குதோன்னு நினச்சி அதை கட் பண்ணி எடுக்கலான்னு ட்ரை பண்ணுறான்.
ஆனா அவனால முடியல. பக்கத்திலேயே மிக்கோட ஆவி வேற உட்கார்ந்திருக்க மாதிரி இருக்கு. பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம மோதிரத்தோட சேர்த்து அந்த விரலையே வெட்டி எடுத்துறான். வலி தாங்க முடியாம கதறிட்டு இருக்கான். கரெக்டா அப்போனு பார்த்து அவன் வீட்டு காலிங் பெல்ல யாரோ அடிக்கிறாங்க. பார்த்தா மே தான் அங்க வந்திருக்கான். போனை எடுக்காதனால வீட்டுக்கே வந்துட்டா. அவ பேசும்போதுதான் தெரியுது அலெக்ஸ் மேவையும் லவ் பண்ணிருக்கான். இந்த விஷயம் எதுவும் நானாக்கு தெரியாம வச்சு அவளையுமே சீட் பண்ணிருக்கான். இதனால ரெண்டு பேருக்குள்ளயும் சண்டை போயிட்டு இருக்கு. கரெக்டா அப்போன்னு பார்த்து மறுபடியும் காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த ஜோய் தான் அங்க வந்திருக்கான். நீ உள்ள இருக்கன்னு நல்லா தெரியும், கதவை திறக்கலன்னா உடைச்சிட்டு நான் உள்ள வந்துருவேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பயுமே அலெக்ஸ் கதவை ஓபன் பண்ணலாம். கதவை உடைச்சிட்டு உள்ள வரான். அலெக்ஸ் பயத்துல சத்தம் போடாம ஒரு ரூம் குள்ள போய் ஒழிஞ்சுக்கிறான். வந்தவனுங்க பெட்ரூம்ல இருக்க மேவை பாத்துறானுங்க. அலெக்ஸா அந்த ரூம்ல வச்சு பூட்டிட்டு மேவை அடிச்சு மயக்கமாக்கி ஜோயி அவளை செக்ஷுவலா ஹராஸ் பண்ணிடுறான். வெளியே வந்த ஜோயி டேபிள்ல இருக்க மிக்கோட ரிங்க பாக்குறான். இதை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். கரெக்டா அப்போனை பார்த்து நேனாவும் அங்க வரான். அதுக்குள்ள மே அழுதுட்டு அலெக்ஸ பலார்னு கன்னத்திலே ஒரு அற விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். கரெக்டா நேனாவும் பார்த்துட்டு என்னாச்சு அவனுங்கதான் இப்படி பண்ணானுங்களான்னு கேக்குறான். மே எதுவும் பேச முடியாம அழுதுட்டு அங்கிருந்து போயிடுறான். கடுப்பான நேனா அலெக்ஸ பயங்கரமா திட்டிட்டு இருக்கான். ஆனா அவன் ஒரு வார்த்தை கூட பேசாம அழுதுட்டே உட்காந்துருக்கான். கடுப்பான நேனா இனிமே என் மூஞ்சிலே முழிக்காதன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அதே நேரம் கார்ல இருக்கக்கூடிய ஜோயி அண்ட் அவனோட ஃப்ரெண்ட்ஸ அவனுங்களோட எதிரி வந்து கண்ணாலே சுட்டு கொன்னுறான். ஜோயி கையில இருந்த ரிங்க கீழே விழுந்துருது. பார்த்தா அது தானாவே அலெக்ஸோட டேபிள் மேல இருக்கு. அத பார்த்த அலெக்ஸுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இப்ப அப்படியே நிக்க பார்த்தோம்னா அந்த ரிங்கோட போட்டோ காட்டி இதுதான் அலெக்ஸோட கையில இருந்துச்சான்னு நேனா கிட்டயும் டாக் கிட்டயும் கேட்டுட்டு இருக்கான். ஆனா நான் சரியா பாக்கலன்னு ரெண்டு பேருமே சொல்லிடுறாங்க. இப்ப அப்படியே மேவ பார்த்தோம்னா பயங்கரமா அழுதுட்டு இருக்கான். அவ பக்கத்துல எக்கச்சக்கமான ஸ்லீப்பிங் பில்ஸ் இருக்கு. அப்படியே மிரர்ல பார்த்தோம்னா அவளோட ரிஃப்ளெக்ஷன் சிரிச்சிட்டு இருக்கு. அப்போன்னு பார்த்து பாத்ரூம்ல வேற தண்ணி ஓடக்கூடிய சவுண்டு கேக்குது. என்னன்னு போய் பார்த்தா பயத்துல அலறி அடிச்சுட்டு வெளியே ஓடி வரா. எங்க பார்த்தாலும் அவ கண்ணுக்கு கொடூரமான பேய் தான் தெரியுது. அதே நேரம் அவளை தேடிட்டு டாக் நானா நிக்கு மூணு பேரும் அங்க வந்துடுறாங்க. பக்கத்து வீட்டு ஆண்டி கிட்ட எங்கன்னு கேட்கும் போது அவ மாடிக்கு ஓடி போனதா சொல்றாங்க. பார்த்தா மே பின்னாடி ஒரு கொடூரமான பேய் நிக்குது. அவளை மாடியோட எஜ்ஜுக்கு கூட்டிட்டு போயிட்டே இருக்கு. அங்க ஒரு காக்காவும் உட்கார்ந்துருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து குதிச்சிடாதுன்னு சொல்லிட்டே இருக்காங்க. மே எல்லாரையும் பார்த்து சிரிச்சுட்டு மேலிருந்து குதிச்சிடுறான். கீழே இருக்க கம்பையில சொருகி அங்கேயே கொடூரமா செத்து போயிடுறான். டாக்கால இதை கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியல. வீட்டுக்குள்ள வந்து கதவை சாத்திக்கிறான். பயந்து போன அவனோட அம்மா உடனே நிக்கு கால் பண்ணி அங்க வர சொல்றாங்க. முகம் கழுவிட்டுக்கும் போது கண்ணாடியில பார்த்தா அங்க மிக்கோட ஆவி நிக்கிற மாதிரி இருக்கு. டாக் விரண்டு போய் பார்த்துட்டு இருக்கான். சடனா அவனோட உடம்பு மூஞ்சியெல்லாம் பூச்சியா மொக்கிற மாதிரி இருக்கு. பார்த்தா கொஞ்ச நேரத்துல நேனாவும் நிக்கவங்க வராங்க. டாக்கு என்னாச்சுன்னு அவன் அம்மா கிட்ட கேட்கும் போது அவன் இறந்து போயிட்டு தான் சொல்றாங்க. இது எப்படி ஆச்சுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. நிக்கும் நேனாவும் பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. பார்த்தா அங்கேயும் ஒரு காக்கா உட்காந்துருக்கு. நடந்த எல்லா விஷயத்தையும் அலெக்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை இது ஹஷிமா ஐலாண்டோட சாபமா இருக்குமோன்னு கேக்குறாங்க. இதெல்லாம் வெறும் கோயின்சிடன்ஸ் தான் அலெக்ஸ் சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவனோட கைய பார்த்துட்டு உனக்கு என்ன ஆச்சுன்னு நிக் கேக்குறான். ஆனா அலெக்ஸ் எதுக்குமே ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டான். கடுப்பான நேனா நிக்க கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இதோட சில நாட்கள் கடந்து போகுது. நிக் நேனா இருக்க சில வீடியோஸ போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அது எல்லாமே அலெக்ஸோட கேமரால ரெக்கார்ட் ஆன வீடியோன்னு நானா சொல்றேன். இப்ப சடனா அதுல இருக்க ஒரு வீடியோ கிளிப்பை பார்த்து ரெண்டு பேருமே மிரண்டு போறாங்க. இந்த வீடியோவை எதுவும் எடிட் பண்ணீங்களா, கிராபிக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணீங்களான்னு நிக் கேட்டுட்டு இருக்கான். ஆனா எதுவுமே பண்ணலன்னு நேனாவும் அதை மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கான். பதறி போய் உடனே அலெக்ஸ்க்கு கால் பண்றாங்க. ஆனா அவன் கால் அட்டன் பண்ணல. அதனால அவனை மீட் பண்ணலாம்னு சொல்லி அவன் வீட்டுக்கு கிளம்புறாங்க. அதே நேரம் அலெக்ஸ் மிக்கோவோட ரிங்க கையில வச்சு பார்த்துட்டு இருக்கான். நிக் கூட சண்டை போட்டது, மேவை சீட் பண்ணி அவளை சாகுற வரைக்கும் கொண்டு போனதும், இன்னொரு பக்கம் நேனாவையும் ஏமாத்தினது, இப்படி பல விஷயங்களை
நினைச்சு பார்த்து பயங்கரமா அழுதுட்டு இருக்கான். அலெக்ஸ் ஹஷிமா ஐலாண்டுக்கு தான் வந்திருக்கான். மிக்கோவோட ரிங்க எடுத்தனாலதான் மிக்கோவோட சாபத்தால மேவும் டாக்கும் இறந்து போயிட்டாங்கன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். உன்கிட்டே கொடுத்துறேன்னு சொல்லி அது வேகமா அந்த பில்டிங் குள்ளே தூக்கி போடுறான். இது எல்லாத்தையுமே மிக்கோவோட ஆவியும் பார்த்துட்டு தான் இருக்கு. அப்ப செடேனா அலெக்ஸ்க்கு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கத்தக்கூடிய சவுண்ட் கேக்குது. கண்ணுக்கும் சில விஷன்ஸ் தெரிய ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா பூகம்பம் வந்த அன்னைக்கு எல்லாரும் பயந்து போய் ஓடிட்டு இருப்பாங்கல்ல, அதுதான் அவனோட கண்ணுக்கு தெரியுதும். கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போய் பார்த்தா அங்க ஒரு டெட் பாடி இருக்கு. இந்த இடத்துலதான் ஒரு வேற லெவல் ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. என்னன்னு பார்த்தா பூகம்பம் வந்த அன்னைக்கு அலெக்ஸ் இறந்து போயிட்டான். அங்க இருக்கிறது அவனோட டெட் பாடி தான். ஏன்னா இறந்து போனவங்களோட பேர் இருக்க செவத்துல அலெக்ஸ் விளையாட்டா அவனோட பேரு டாக் மேனு மூணு பேரும் எழுதி வச்சிருப்பான். அதனாலதான் இவங்க மூணு பேருமே இறந்து போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம பூகம்பம் வந்த டைம்ல அலெக்ஸ் தர உடஞ்சு கீழே விழுந்த ஒரு வீடியோ கிளிப்பை தான் நேனா நிக்கும் பாத்திருப்பாங்க. அதை வச்சு அலெக்ஸுக்கு ஹஷிமாலே ஏதோ ஆகிருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டுதான் அவனுக்கு போன் பண்ணிருக்காங்க. வீட்டுக்கும் வந்திருக்காங்க. இப்போ அலெக்ஸ் எப்படி இறந்தான்றத காட்டுறாங்க. அவன் தடுமாறி விழுந்ததுக்கு அப்புறமா அந்த தரையும் முழுசா உடஞ்சு கீழே போய் விழுந்திருக்கான். மேல இருந்த அவனோட கேமராவை மட்டும் நிக்கும் நயனாவும் எடுத்துட்டு கிளம்பி இருக்காங்க. போகும்போது தெரியாம அங்க இருக்க ஒரு இரும்பு கம்பிய உதச்சிருக்காங்க. அதுதான் அலெக்ஸ் உடம்புல குத்தி இறந்து போயிருக்கான். அலெக்ஸ் கண்ணு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹாப்பியா இருந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் வந்து போயிட்டு இருக்கு. அதே போல நேக் நயனா ரெண்டு பேருமே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து அலெக்ஸோட போனுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தா ஸ்டார்டிங்லயே ஃபோர் ஃபிலிம்னு ஒரு கம்பெனிக்கு வேலை கேட்டு போயிருப்பாங்கல்ல, அவங்க தான் காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. அஞ்சு பேருக்குமே பெர்மனன்ட் ஜாப் கொடுக்குறோம், உடனே நேரில் வந்து பாருங்கன்னு அனுப்பியிருக்காங்க. ஆனால் ஆல்ரெடி மூணு பேர் இறந்து போயிட்டாங்க. இதை நினச்சி நிக்கோ நேனாவும் பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், இந்த சீனோட ஹஷிமா ப்ராஜெக்ட் படம் முடியுது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இதே போல் ஒரு நல்ல மூவியோட மீட் பண்ணலாம். Until then, it's bye from Around Us 360.